சந்தர்ப்பவாத சிந்தனையை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சந்தர்ப்பவாதிகளை நாம் எப்பொழுதுமே சரியான மனிதர்களாக நாம் பார்ப்பதில்லை. ஏனென்றால் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். தங்களுக்கு எது தேவையோ அப்பொழுது மட்டும் அவர்கள் அதற்கேற்றவாறு நடந்து கொள்வார்கள் என்பதால் சந்தர்ப்பவாதிகளை நாம் பொதுவாக வெறுக்கிறோம் அல்லது ஒதுக்கி வைக்கிறோம் அல்லது யாரும் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சந்தர்ப்பவாத சிந்தனை என்பது மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிற நேரத்திலே மற்றவர்களுக்கு இடையூறு வரும் என்பதிலே சந்தர்ப்பவாத சிந்தனை எப்பொழுதும் தேவையில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நம் அளவிலே, நம் மனதளவிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு சந்தர்ப்பவாதம் என்பது தேவையாக இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல செயல்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நல்ல செயலை எப்படி நல்ல சிந்தனையோடு ஒத்து செய்வது என்று பார்க்கிற பொழுது உங்களுக்கு வெற்றி கிட்டும். இதுவே உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகிற பொழுது அல்லது ஒரு யதார்த்தத்தை மீறி ஒரு சூழல் வருகிற பொழுது அந்த சூழ்நிலையில் உங்கள் சிந்தனையை நீங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நன்மை நடக்கிற பொழுது இருக்கக்கூடிய சிந்தனையும் தீமை நடக்கிற போது இருக்கக்கூடிய சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. அந்த சந்தர்ப்பத்திற்கு உங்களுடைய சிந்தனையை எப்படி நீங்கள் வைத்திருக்க வேண்டும். எனவே சந்தர்ப்பவாத சிந்தனை என்பது உங்களுக்கு ஏற்படும் நல்லவை கெட்டவைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய சிந்தனைகளுடைய தன்மையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் அந்த சிந்தனை வாயிலாக உங்களுடைய சக்தி பெருகும். அந்த சக்தியின் வாயிலாக உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதைத்தான் சந்தர்ப்பவாத சிந்தனை என்றும் சொல்லலாம்.